நெல்லை சிந்துபுந்தரையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 75வது பிறந்தநாளையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயப்பேரவை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாநகர் மாவட்ட ஜெயப்பேரவை செயலாளர் சுரேஷ்குமார் தலைமை வகித்தார். மாவட்ட அவைத்தலைவர் கட்சி முஹைதீன், மாவட்ட இணைச் செயலாளர் ஐரஸ், மாவட்ட துணைச் செயலாளர்கள் நாராயணன், மணித்தாய், பொதுக்குழு உறுப்பினர்கள் அம்பை லட்சுமிகாந்த், சங்கை பொன்முத்துராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தச்சை வடக்கு பகுதிச் செயலாளர் செல்வசேகர், நெல்லை மேற்கு பகுதிச் செயலாளர் ஸ்டார் ஐயப்பன், நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகராஜன் ஆகியோர் வரவேற்றனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில இளைஞர் பாசறை செயலாளர் மணிகண்டன், நெல்லை மாநகர வடக்கு மாவட்ட செயலாளரும் ஜெயலலிதா தொழிற்சங்க பேரவைத் தலைவருமான நெல்லை பரமசிவன், எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆவின் அண்ணாசாமி, எம்ஜிஆர் இளைஞரணி துணைத் தலைவர் சண்முகராஜ், வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பழனியப்பன், மருத்துவணி இணைச் செயலாளர் ஆறுமுகசாமி, தலைமைக் கழக பேச்சாளர் போத்திராஜா, அமைப்புசாரா தொழிற்சங்க தலைவர் பிஆர்பி ராஜா, மாவட்ட ஜெயலலிதா தொழிற்சங்க செயலாளர் முத்துராமன், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தொழிற்சங்க தலைவர் முத்துவேல், மாநில டாஸ்மாக் பிரிவு பொருளாளர் முருகராஜ், மாநில டாஸ்மாக் பிரிவு இணைச் செயலாளர் செந்தூர் பாண்டியன், மாநில டாஸ்மாக் பிரிவு துணைத் தலைவர் மாரியப்பன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாவட்ட சார்பணி செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், தச்சை வடக்கு பகுதி, தச்சை தெற்கு பகுதி, நெல்லை மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி, மாவட்ட தொழிற்சங்கம், போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர். மாவட்ட பொருளாளர் ஆசிர், நெல்லை சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் மணிமூர்த்தீஸ்வரம் ஆறுமுகம் ஆகியோர் தொகுத்து வழங்கினர். கூட்டத்தில் ஏழைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். தச்சை தெற்கு பகுதிச் செயலாளர் கோட்டூர் ராஜா, 1வது வட்டச் செயலாளர் ராஜேந்திரன், 2வது வட்டச் செயலாளர் முத்துராமலிங்கம், 13வது வட்டச் செயலாளர் சரவணன், 3வது வட்டச் செயலாளர் மணிவண்ணன், 12வது வட்டச் செயலாளர் பாலசுப்பிரமணியன், 29வது வட்டச் செயலாளர் இசைக்கு பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் 30வது வட்டச் செயலாளர் இசைக்கு பாண்டி நன்றி கூறினார்.